வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகினவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம கையில் இருக்கிற ஆக்டோபஸ். இதை வந்து தமிழில் சடகனவா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சடகனவா தான் இன்னைக்கு நம்ம இப்போ சமைச்சு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். வணக்கம். சடகனவா வந்து அவிக்க கம்மல் மாஸ்டர் வந்து சமைக்க போறாரு. நல்லா முடியும். இந்த சடகனவாவை ஃபஸ்ட்டு வந்து நல்லா இதோட கறி வந்து நல்லா வலுவாக இருக்கும், அதனால் இந்த சடகனவா வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து வீட்டில் சமைக்கும் போது குக்கர்லேயே நல்லா அவிக்கலாம். நாங்கள் வந்து இங்கே போட்டில் சமைக்கிறதுனால இதை வந்து நாங்கள் நல்லா அவிக்கிறோம். இந்த சடகனவாவை அவிக்கும் போது உப்பு சேர்த்து அவிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா அவிக்கலாம். ஏன்னா வந்து இந்த மஞ்சத்தூளை சேர்க்கும் போது இந்த இதில் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லு சொல்லுவோம்ல, அந்த கவுச்சி ஸ்மெல்லுலாம் போகும். அதனால் வந்து இந்த லைட்டாக மஞ்சத்தூளை சேர்த்து இந்த கனவை வந்து நல்லா அவிக்கலாம். வணக்கம். இப்போ இந்த சடகனவாவை நல்லாவே நம்மளுக்கு அவிஞ்சிருச்சு, நல்லா வேவற அளவுக்கு அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சடகனவாவில் உள்ள சடை இதை மட்டும் தான், அந்த சடைப்பகுதியை மட்டும் நம்ம இப்போ நல்லா வெட்டி எடுத்துக்கிறோம். மீன் வெட்டியே நான் விட்டுட்டேன். சட்டியெல்லாம் கீச்சம் மட்டும் பட்டா வேற கேக்குறீங்க. இப்ப சும்மா காமெடி வீடியோ, இது மாதிரி வீடியோ பார்க்க தான் பாருங்க. இந்த மாதிரி செய்யல சார். உள்ள அந்த இது இடத்துல நல்லா இருக்குது. சாப்பிட விடாது விடான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இப்ப இந்த சடகனவால தேவையான பகுதியெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துட்டோம். நம்ம இதை தான் வந்து இப்ப சமைக்க போறோம். சமைக்க போறது என்ன சமைக்க போறோம் அப்படின்னா, இது சடகனவா சம்பல் வைக்க போறோம். நிறைய இடத்துல வந்து நீங்க சம்பல் வந்து வேற வேற இதுல வந்து வச்சு பார்த்துருப்பீங்க. இந்த சூரமீன் சம்பல் அப்படி இப்படின்னு நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த சடகனவாவை இதுவரையும் இந்த மாதிரி சமைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் சொல்லுங்கள். பிடிக்கல, இந்த விஷயம் பிடிக்கலனாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. நல்ல
இப்போ முதல்ல நம்ம வந்து இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நல்லெண்ணெய் சூடாகிற வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலை, பிரியாணி இலை போடுறோம். அதுக்கப்புறம் சீரகம் போடுறோம், இதை சோம்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பட்டை, பிரியாணிக்கு போடுற அந்த பட்டை இதை போடுறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயத்தை நல்லா போட்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்க, இன்னும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி இப்ப தக்காளியும் நல்லா, தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சி சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை மசாலா வாரி வச்சுருக்கோம். ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டலாம்ல, ஃபுல் போட்டு அதெல்லாம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து இஞ்சி பூண்டு நம்ம வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். கித்த வச்சா புகை தான் வரும். சட்டி இப்போ நம்ம அடுத்தது வந்து வரமிளகா. வீட்டில் வந்து வரமிளகாவை சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அந்த ஊற வச்ச வரமிளகா வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதை தான் வந்து இப்போ நம்ம அடுத்தது சேர்க்குறோம். இது வரமிளகாவை மட்டும் சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இல்லை இல்லை ஒன்று இது நீர் ஊற்ற அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம கணவாலே போட்டு அவிச்சிருக்கிறதுனால இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு பார்த்துட்டு கூட இது பண்ணிக்கலாம். அடுத்தது புளித்தண்ணி, புளியை ஊற வச்சு அதை வந்து புளித்தண்ணி எடுத்துக்கிறோம். புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம், புளித்தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அவிச்சு வச்சுருக்க சடக்கனவாவை இதோட சேர்த்துக்கலாம், இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இந்த சடக்கனவாவை சேர்த்து நல்லா வந்து வேக விடலாம். சவுண்டு தான் மாதிரி சம்பால் நம்ம ஸ்டார்டிங்ல இது முடியும். அந்த போட்டோ தெரியாது அதுல. இதுல நம்ம எப்படி நம்மளுக்கு வேணுமோ அப்படி சொல்லுங்க. இப்போ நம்ம போட போகிறது தான் மெயின் ஐட்டம். இதில் வந்து சர்க்கரை புதுசாக, நான் இதுவரையும் இந்த சர்க்கரை சேர்த்து ஒரு டிஷ்ஷு சமைச்சதே இல்லை. இந்த சர்க்கரையை சேர்த்து இப்போ சமைக்கிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களே கேட்போம். கொத்தமல்லி தேவைப்படுது.
கொத்தமல்லி சொல்லு அருமையான சமையல் அண்ணா ஐடியா கொடுத்து சம சமையல் என்ன பண்ணுவோம் காய வைக்கதான் பார்ப்போம். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சமைச்சு பார்த்த ஒரு நண்பர் சொல்லி உண்மையில அருமையாக இருக்கிறது. இனிமேல் இந்த கனவை நாங்கள் காய வைக்க மாட்டோம், எடுத்து போய் சமைக்க தான் நாங்கள் பார்ப்போம். வீட்டுக்கு சமைச்சிருவோம். இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த கனவு. ஃபைனலா இந்த சமையல வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு உண்மையாவே வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த சமையலை சமைச்சு நம்மளால சாப்பிட முடியலையே அப்படின்னுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து நான் வந்து மாலை போட்டிருக்கேன், அதனால வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னுங்கிறதுக்காக. ஆனால் உண்மையாகவே சாப்பிட்டுட்டு யாருமே இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டதில்லை, புது வகையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷம்.